Welcome to Holiday Tour Maker. In the video, we will see the trip in the full details. We will see the route. We will travel the route. We will see the bike drive and car drive. We will see the Dharmaburi. We will see the Dharmaburi. We will see the Dharmaburi. We will see the நீங்கள் தர்மபுரி வந்துட்டிங்கனாக்கா அங்கேருந்து உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸு ஒகேனிக்கலுக்கு இருக்குது. இல்லை நீங்கள் ஓன் காரில் வரணும் தரச்சுன்னா சென்னையிலேருந்து ஒரு 6 hours டிரைவில் வரலாம், பெங்களூர்லேருந்து ஒரு 2.5 hours டிரைவில் வரலாம். நீங்கள் வந்துட்டு ட்ரெயினில் வரணும் அப்படின்னாக்கா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பெங்களூர் தான். ஏன்னா பெங்களூருக்கு தான் எல்லா ட்ரெயினும் கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. மற்றபடி ஏர்போர்ட்டு இதெல்லாம் வந்துட்டு பெங்களூருக்கு வந்துடலாம். அங்கேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2.5 hours தான் டிரைவ் காரில். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் ஒகேனிக்கல் வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தர்மபுரியை தாண்டி பெண்ணகரம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 kilometer டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இதுதான் ஒகேனிக்கலுக்கான என்ட்ரன்ஸு. இங்கே நீங்கள் 50 rupees என்ட்ரி ஃபீ கொடுத்துட்டு உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அங்கேருந்து ஒகேனிக்கல் வரலாம். உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், அப்புறம் ஹில்ஸ் ஏரியா கூட. இதில் வந்துட்டு வியூ பாயிண்ட்டு இந்த க்ரீனரி இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒசூர் ரூட்டில் வாங்க. ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரொம்ப பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். அந்த டிரைவ் நீங்கள் என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணுவீங்க. ஏன்னாக்கா ஒரு வில்லேஜஸ்ஸு ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக்கி கொடுக்கும். ஒகேனிக்கலில் இருக்கிற முக்கியமான பிளேசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிசல் போகிறது தான். ஏன்னா பரிசல் போகிறப்ப நீங்கள் வந்து த்ரில்லிங்காக என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே க்ரொக்கடைல் பார்க் இருக்குது, அக்வாரியம் இருக்குது. ஒகேனிக்கலில் ஆயில் மசாஜ் பண்ணிக்கிட்டே குளிக்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இங்கே நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏகப்பட்ட அருவிகள் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து மீன் சாப்பாடு சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் மீன் வாங்கி தந்து சமைக்கிறவங்கள்ட்ட கொடுத்தீங்கனாலே அவங்க வந்து டேஸ்டியாக வீட்டில் சமைக்கிற மாதிரியே சமைச்சிட்டு. ஒகேனிக்கல் வந்துட்டு இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு டே ட்ரிப்பாகவும் பிளான் பண்ணலாம், இல்லை ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பாகவும் பிளான் பண்ணலாம். நீங்கள் ஷார்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணும்போது இதை வந்து ஒரு டேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது இங்கே மெயினாக வந்துட்டு மெயின் வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கு பக்கத்திலே ஹேங்கிங் பிரிட்ஜு, அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கனாக்கா நீங்கள் நினைக்கிற அந்த பரிசல், அது ரொம்ப ஃபேமஸ். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஹாஃப் டேயில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இது தவிர்த்து அங்கே ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் குழம்பு சாப்பாடு இதுதான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இதுக்குன்னே நிறையா பேர் இருக்காங்க சமைக்கிறதுக்கு, அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். இது கொடுத்துட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட பரிசல் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த அற்புதமான லஞ்சை நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அங்கே பார்க்க வேண்டிய பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ராக்கடைல் ஃபார்ம், மேபி அந்த சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு காவேரி அம்மன் டெம்பிள்னு ஒன்று இருக்குது, அது பார்க்கலாம். இதுதான் இந்த சரௌண்டிங்கில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேசஸ். இதை நீங்கள் ஈவினிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் ஊருக்கு திரும்பி போகலாம். இந்த பரிசல் ட்ரிப்பை உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பரிசல் ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுது. நீங்கள் அங்கே உங்கள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 750 rupees 1 hour இதுதான் இந்த டிக்கெட்டோட காஸ்ட்டு. இதில் வந்து மேக்ஸிமம் 4 adults அலோவ் பண்ணுறாங்க, அப்புறம் 1 child. இந்த ட்ரிப்பு வந்துட்டு அங்கே போட் பரிசல் ஓட்டுறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட டிக்கெட் காமிச்சிங்கனாக்கா அவங்க பரிசலில் கர்நாடகா பார்டர்லையும் கூப்பிட்டு போவாங்க. இது வந்து சீசனுக்கு தகுந்த போல் இந்த ரூட் மாறும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெய்னி சீசனில் போனீங்கனாக்கா கர்நாடகா பார்டர் போயிட்டு வரலாம். இன்கேஸ் சம்மரில் வந்தீங்கனாக்கா அங்கே அந்த ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு வரலாம். இதுதான். இது தவிர்த்து நீங்கள் டீப்பாக நிறைய பிளேசஸ் உள்ளே சுற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற பரிசல் டிரைவர்கிட்ட பர்சனலாக நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா அவர் ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவார். அது உங்களுக்கு ஓகேனாக்கா அவர் சில பிளேசஸ் சஜஸ்ட் பண்ணுவார், அந்த பிளேசஸ் கூப்பிட்டு போயிட்டு வருவார். பட்டு டோட்டலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இது நார்மல் போட் ரைட் கிடையாது, இது வந்துட்டு பரிசல். இது வந்து ஒரு ஃபியூ பிளேசஸில் தான் அவைலபிள் இருக்குது. ஸ்பெஷலி ஒகேனிக்கல் வந்தீங்கனாக்கா இந்த ட்ரிப்பை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி தான் ஆகணும்.
ஒகேனிக்கலோட முக்கியமான சைட்ஸ் ஸ்பாட்டான பரிசலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பரிசலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து 1 hour 750 rupees வாங்குறாங்க. 750 rupees வந்து 4 adults and 1 child வந்து இந்த பரிசலில் அலோவ் பண்ணுறேன். வேறு வந்து முருகன், இந்த ஒகேனிக்கல் ஒரு 30 வருஷமாக போட்டு ஓட்டுறேன். மீன் பிடிப்போம், படகு ஓட்டும், தண்ணி ஓரளவுக்கு அதிகமாக வந்தால் நிப்பாட்டிடுவாங்க. ஒரு மீடியமான ஒரு 5000-8000 தண்ணி வந்தால் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணி விடுது. 4 பேர் 3 பேர் தான் ஒரு போட்டிங்கில், 1 hour டைமாக அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்துடுவோம். எக்ஸ்ட்ரா பார்ட்டிங் எதாவது கேட்டோம்னா நம்ம எதாவது கொஞ்சம் கம்மி ஏதாச்சும் பேசி நம்ம வெயிட் பண்ணி கூப்பிட்டு வருவோம். ஃபால்ஸில் இருக்குது இப்போ அது அந்த ரூட்டு போகிறதில்ல போட்டிங்க, தண்ணி கம்மியானால் தான் அப்போ அந்த பக்கம் ரூட்டு விடும், அப்போ இந்த ரூட் நிறுத்திடுவாங்க. இப்போ ரூட்டு வேறு ரூட்டு தான் போயிட்டு அந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்போ அது கர்நாடகா என்னென்ன பேர் போட்டெலாம் மேலே போட்டு வீடெல்லாம் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு போட்டிங்க ஆஃபீஸ் கர்நாடகா பார்டர். நீங்கள் கவர்மெண்ட்டில் பே பண்ண 750 rupees இங்கே இருக்கிற எல்லா பிளேசஸையும் பார்க்க முடியல. பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஃபால்ஸையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா பார்டர் போயிட்டு அதை சுற்றி நீங்கள் வரலாம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கர்நாடகா வந்துட்டு கர்நாடகிலேருந்து ஒரு 1.5 kilometer வாக்கிங் பண்ணி போயிட்டு கர்நாடகா வாட்டர் ஃபால்ஸு பார்க்குறதுக்கு போயிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது. நீங்கள் ரொம்பவே இந்த ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இதுக்கடுத்தது ரொம்ப ஃபேமஸ்ன்னு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் பாத் தான். நீங்கள் மசாஜ் ஹெட் மசாஜ் பண்ணிவிட்டு அந்த மெயின் ஃபால்ஸில் போய் குளிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு ஒகேனிக்கல் அந்த மெயின் இதிலே பண்ணிடலாம். ஹேங்கிங் பிரிட்ஜு, இது ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த ஹேங்கிங் பிரிட்ஜிலேருந்து அந்த ஃபால்ஸ் உள்ள வியூவை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் என்ட்ரி டிக்கெட் இருக்குது, இது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இதை தவிர்த்து நீங்கள் வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு நைட்டு ஸ்டே பண்ணலாம், இல்லை 2 nights ஸ்டே பண்ணலாம் அப்படின்னாக்கா என்னோடய ரெக்கமெண்டு நீங்கள் வந்துட்டு ஒகேனிக்கல் அந்த சென்ட்ரல் ஸ்பாட்டில் ஸ்டே பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கே எதுவும் ஸ்பெஷல் ரீசன் கிடையாது ஸ்டே பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் ஒரு வியூ, ரிவர் வியூ அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷன் கிடையாது. நீங்கள் மெயினாக அங்கே வரவங்க வந்துட்டு இந்த ஃபால்ஸில் குளிக்கிறது, ஆயில் பாத் எடுக்கிறது, இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்துட்டு அப்படியே பரிசலில் போயிட்டு அப்படியே கிளம்புறவங்க தான் மெயினாக வருவாங்க. நீங்கள் ஸ்டே பண்ணணுனாக்கா அவுட் ஆஃப் ஒகேனிக்கல் அங்கேருந்து ஒரு 5 kilometer டிஸ்டன்ஸில் நிறையா ஹோம் ஸ்டேஸ் இருக்குது, அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அங்கே உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கும்.
நீங்கள் எப்போ வேணாலும் ஈஸியாக வந்து இந்த ஒகேனிக்கலில் இங்கே இருக்கிற சைட்ஸ் அண்ட் பார்ட்டை சுற்றி பார்க்கலாம். அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிங்கனாக்கா எங்ககிட்ட ஒரு பேக்கேஜே இருக்குது. அது வந்துட்டு நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேக்கேஜஸை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த பேக்கேஜில் பார்த்திங்கனாக்கா நீங்கள் தங்கியிருக்க பிளேஸ்லேருந்து நான் உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டிரைவ் த்ரூ ஃபாரஸ்ட் ஏரியா, அதுக்கப்புறமா ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜில் போயிட்டு அங்கேருந்து பரிசலில், அது ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், அந்த பரிசல் சஃபாரி வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்கும், நிறையா டூரிஸ்ட் அங்கே இருக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த பரிசலை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், மேபி 1-1.5 ஹவர்ஸு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறோம், அதாவது ரிவர் பக்கத்துலேயே. நீங்கள் அந்த லஞ்சை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிவர் சைடு ட்ரக்கிங், அது உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த ரிவர் சைடு ட்ரக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு ரிவரு, ரைட் சைடு ஃபாரஸ்ட்டு, இது ஒரு 3 கிலோமீட்டர். சூப்பராக நீங்கள் ட்ரக்கிங் போகலாம். ட்ரக்கிங் போய் அப் அண்ட் டவுன் நீங்கள் வரலாம். வந்து ஈவினிங் நல்லா ஒரு சூப்பர் லொக்கேஷனில் நீங்கள் ரிவர் பாத் எடுக்கணும், ரிவரில் குளித்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நிறைய இடங்கள் அங்கே இருக்குது, ரொம்ப ப்ரைவசியாகவும் இருக்கும். நீங்கள் அங்கே என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்து குளிக்க முடியுமோ குளிச்சுட்டு ஒரு ஈவினிங் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு உங்களை மறுபடியும் நீங்கள் தங்கியிருக்க பிளேஸ்க்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிடுவோம். இதை பற்றின வீடியோஸும் நாங்கள் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இதுக்கான காஸ்டிங்கு நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி கொடுக்குறோம். நாளே பரிசல் சவாரி, ஃபால்ஸில் குளிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மீன் சாப்பாடு சாப்பிட்றது, இதுதான் எல்லாருமே வந்து காமனாக பண்ணுறாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை தரதுக்காக சூப்பரான பிளேஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரெக்கிங் போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு பியூட்டிஃபுல்லான ரிவர் இருக்குது, அப்புறம் ரைட் சைடில் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது. நம்ம வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இதே மாதிரி தான் வந்து பியூட்டிஃபுல்லான சீனரி பார்த்துக்கிட்டே நடக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். மற்ற ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஏன்னா வந்து மற்ற ட்ரெக்கிங்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மவுண்டன் கிளைம் பண்ணுவீங்க, இல்லைனா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவீங்க. பட் நம்ம இங்கே வந்து ரிவரோட அந்த பாத்வேலே வந்து இங்கே நடந்து போயிட்டுருக்கோம். பை லக் நம்ம வந்து ஈவன் குரொக்கடைல கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது. பீச்சில் தான் இந்த மாதிரி நீங்கள் சாண்ட் பார்ப்பீங்க, பட் இந்த ரிவரில் கூட வந்து நிறையவே சாண்ட் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாகவோ இல்லை பேச்சுலராகவோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஜாலியாக அந்த சாண்டில் வந்து விளையாண்டுட்டு ஒரு பீச்சுக்கு வந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முடிய போகுது. இப்போ கிளைமேட் வார்மாக இருக்கிறதுனால நான் போய் குளிக்க போகிறேன். இந்த ட்ரெக்கிங்கோட மெயினான அட்வான்டேஜே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக இல்லை பேச்சுலராக வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்டில் நீங்கள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரியே வந்து நாங்கள் ரெடிமேட் பேக்கேஜாக வச்சுருக்கோம். அந்த பேக்கேஜில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனிக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குது, அப்புறம் இங்கே ரிவர் சைடு ட்ரக்கிங் இன்க்ளூடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே பரிசல் சஃபாரி இருக்குது. ஆஃப்டர்நூன் ஃபுட் வந்து மீன் சாப்பாடும் உங்களுக்கு தரப்படுது, அதுவும் இங்கே இந்த ஆற்றுலேயே பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்.
அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஈவினிங் போல் வந்து மசாஜ் பண்ணுறாங்க. அந்த மசாஜ் முடிச்சு நீங்கள் போயிட்டு பாத் பண்ணலாம். பாத் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து உங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு உங்களுக்கு ஜாலியாக எண்ட். இல்லை உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜஸ் வேணும், எக்ஸாம்பிள் பெங்களூர்லேருந்து பிக்கப் பண்ணி திருப்பி பெங்களூரில் ட்ராப் பண்ணோம், அந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜஸாக வேணும்னாலும் நாங்கள் பண்ணித்தருவோம். நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணால் போகிறோம் இல்லை கால் பண்ணால் போகிறோம்.